அப்புறம் நரசிம்மன், ஏன் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேச்சை மத்திய அரசு கேட்பதில்லை? சுப்பிரமணிய சுவாமி வந்து வெறும் ஐடியா சொல்லாம கொஞ்சம் குத்திடுறாரு. நம்ம வந்து பேசணும், அறிவில்ல என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு, நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ வந்து அவர் நல்ல விஷயம் சொல்றாருங்கிறத தாண்டி அவர் இப்படி சொல்றாருங்கிறது நின்றுது. சோ அதனால என்ன, அப்ப அதை கேட்டோம்னு அவர் அசிங்கப்படுத்திட்டாரு, இதை கேட்க நிலைமையா போச்சுங்கிற மாதிரி போயிருது. சுப்பிரமணிய சாமி வந்து பெரிய கெட்டிக்காரரு, பெரிய அறிவாளி, அந்த மாதிரி ஒரு மண்டா இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கெட்டிக்காரரு. அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ்ல, லால, சாஸ்திரங்கள்ல, இந்தியா பத்தி, சர்வதேச அரசியல் பற்றி, இது மாதிரி நிறைய விஷயங்கள்ல பெரிய தெளிவு இருக்கு. சைனா, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா நிறைய நாடுகளோட தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட உறவு வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிரமாதம் பண்றாரு. ஆனா சில சமயம் வந்து கொஞ்சம் குத்தி குத்தி சொல்லிடுறாரா, அது வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் தந்துடும். அதனால வந்து அவருக்கு வந்து கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க, எம்பி பதவி கொடுத்துட்டாங்க. தேவைப்படுற நேரத்துல அந்த சிஏஏ, என்ஆர்சி மாதிரி தேவைப்படுற நேரத்துல பேச விடுறாங்க. பட் ஓட்டுக்கு அப்ப வந்து பிஜேபி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அப்படி காங்கிரஸ் கட்சி மாதிரி முன்னாடி காங்கிரஸ் பத்தி எல்லாம் பேசுவாங்க, ஆளாளுக்கு சண்டை போடுறாங்க, காங்கிரஸ் கட்சி காரணம் சொல்லுவாங்க, இது வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி, பார்ட்டி டெமோக்ரஸி, எங்கள்ட்ட ஜனநாயகம் இருக்குமாங்க. அந்த மாதிரி திரு சுப்பிரமணியசாமியோட அவருடைய கருத்துக்கெல்லாம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில கருத்துக்களை ஏற்கிறாங்க, சில கருத்துக்களை ஏற்கல. நம்ம வந்து அவர் சில விஷயங்கள் அவர் கருத்தை ஏற்றிருக்காங்க, சில விஷயங்கள் அவர் கருத்தை ஏற்கல. அது வந்து அப்படிதான், அது வந்து போயிடும். எல்லா கருத்தையும் ஏற்ற மாட்டாங்க, எல்லாருமே ஏற்ற மாட்டாங்க. அதுலயே நம்ம வேற மாதிரி நினைச்சலாங்கிறது வந்து ஒருத்தர் முயற்சி பண்றது, அதான் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. டூ யூ திங்க் ஹிந்துஸ் யுனைடெட்லி ஓட் ஃபார் ஏ பார்ட்டி அட்லீஸ்ட் இன் த கமிங் ஸ்டேட் எலெக்ஷன் இன் அவர் ஸ்டேட்? அப்படிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இந்து ஓட்டு அப்படின்னு கன்சாலிடேட் ஒன்று ஆற அளவுக்கு இந்தியா, தமிழ்நாட்டில் அப்படி நிலைமை இல்லை. அந்த மாதிரி கன்சல்டேஷனுக்கான தேவை ஏற்படல. இந்துக்கள்ல பெரும் பகுதி வந்து மாடரேட்டா இருக்கிறாங்க. அதாவது என்னென்ன அப்படி அந்த பக்கம் போகும்போது பாத்துக்கிற சாமி கும்புறது, யாரா கூட்டா கோயிலுக்கு போறது அப்படின்னு இருக்கிறாங்க. இந்து உணர்வு வந்து உள்ள இன்னும் நமக்கு பெருசா வளரல. நம்ம கேஷுவலா நம்ம வந்து இருக்கோம், அது நல்லதான் வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து அப்படி ஒரு அது மாதிரி மற்ற மதங்கள்ல இருந்து இந்து மதத்துக்கு பெரிய தாக்குதல் நடக்குது, தமிழ்நாட்டில் ஹிந்துவா கண்டினியூ பண்ண முடியல, ஹிந்துவா இருக்க முடியல, அது ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமை இல்ல. அந்த அளவுக்கு நிலைமை முத்தி போல. அப்கோர்ஸ் அங்கங்க தென்னந்தேர் அப்படின்னு அங்கங்க சில விஷயங்கள் நடந்தா கூட அந்த மாதிரி ஒரு பெரிய பீரிய கிளப்பு மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கல. அதனால வந்து அது இந்து ஓட்டுங்கிறது கன்சல்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு உடனடியா இல்லை.